சைஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ பேட்ச் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பேட்ச் மாணவர்களுக்கான வீடியோ மட்டும்தான், நான் யூடியூப்ல பொதுவாக கொடுப்பேன் அது வேற. இப்போ நம்ம பேட்ச் மாணவர்கள்ட்ட பேசுறதுக்கான இந்த வீடியோ ரைட்டாங்க. இந்த வீடியோவில் என்னென்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நல்லா கவனிச்சுக்காங்க. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு என்ன சொல்லணும்னா, குரூப் ஃபோரோட சிலபஸ் இது தனியாக காமனாக ஒரு வீடியோ கொடுப்பேன். குரூப் ஃபோர் சிலபஸ் எப்படி இருக்குது, ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எந்த புக்கு கவர் பண்ணணும், ஒவ்வொரு யூனிட்டை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ நான் கொடுத்துருவேன், எல்லாமே நான் கொடுத்துருவேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் வெல்நோன் தான், என்கிட்ட இருக்கிற எல்லாருமே என் கிட்டத்தட்ட நம்ம பேட்சில் ஒரு குட் நியூஸ் சொல்லவா, 150 க்வெஸ்சன்ஸ்க்கு மேலே எவ்வளோ பேர் இருக்கீங்க தெரியுமா, எவ்வளோ எத்தனை ஆயிரம் பேர் இருக்கீங்கன்னு சொல்ல, எவ்வளோ பேர் இல்லை எத்தனாயிரம் பேர் மேலே இருக்கீங்க தெரியும், 150 மேலே, நான் சொல்கிறது 150 மேலே, 150 மேலே எவ்வளோ பேர் இருக்கீங்க தெரியுமா, நம்ம பேட்சில் பெரிய கிரேட் ரெக்கார்ட். ஸோ 95 மேலே தமிழில் எவ்வளோ பேர் இருக்கீங்க தெரியுமா, மேக்ஸில் 20-21 போட்டவங்க எவ்வளோ பேர் இருக்கீங்க தெரியுமா. ஸோ பெரிய எனக்கு அனுப்பிச்சிருக்கிறத வச்சு சொல்கிறேன், அவ்வளோ மெசேஜ் வந்திருக்கு. இன்னும் அந்த ரேட் நான் எடுக்கலை, நான் இது எடுக்கலை, அதாவது என்ன எடுக்கலைன்னா இன்னும் எவ்வளோ ஏன்னா ஒரிஜினல் ஆன்சருக்கு வரட்டும் ஸோ அப்புறம் உங்கள்கிட்ட கேட்டுக்கலான்ட்டு இருக்கு. ஏன் என்ன சொல்கிறேன்னா, ஏன் வெல்நோனாக வந்திருக்கீங்க, வெல்நோனாக வந்திருக்கீங்க, நிறைய பேருடைய மெசேஜ் நல்லா ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு ரைட். பரவாயில்ல, நம்ம இந்த டிஜிட்டல் போர்டில் வந்து நம்ம நின்று ஒரு தமிழை வந்து ஷார்ட்கட்டாக ஒரிஜினாலிட்டியாக கொடுக்கணும், இதை விட ஒரிஜினாலிட்டி கொடுப்பேன் பாருங்கள், இப்போ கொடுத்தது என்ன இதை விட ஒரிஜினாலிட்டி கொடுப்பேன் அப்போ தெரியும். ஸோ இப்போலாம் எடுக்கும்போது வரும்போது ரொம்ப சந்தோஷம், நான் ரொம்ப பூஸ்டப் ஆகிட்டேன் ரைட்டாக பூஸ்டப் ஆகி. சார் 2-3 சார் சண்டே போச்சு மண்டே போச்சு இன்னைக்கு செவ்வாய் போச்சு சார், 3 போச்சுன்னு பார்க்காதீங்க, இந்த 3 மண்டே எவ்வளோ போட்டு குழப்பிருப்பேன் தெரியுமா, எவ்வளோ பெரிய பிளான் பண்ணி வச்சுருக்கேன் தெரியுமா. நான் வந்து என்ன சொல்ல, நான் இப்போ பிளான் சொல்லுவேன் நீங்கள் கேளுங்க, நான் தலையை போட்டு குழப்பிருக்கேன். நான் கிட்டத்தட்ட நான் சண்டே முடிஞ்சு நான் ட்ராவல் பண்ணி வந்த பின்னாடி சண்டே நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மண்டே அந்த சண்டே நைட்லேருந்து அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சு மீட்டிங் ஸ்டாஃப்கிட்ட பேசிட்டு நிறையா அனலைஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இதில் எப்படி இருக்குங்கிறது, ஏன்னா ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்கணும், எய்ம் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட், சும்மா ஜஸ்ட்டு பாஸ் அதெல்லாம் கிடையாது, நீ ஸ்டேட் ஃபஸ்ட்டு அடிப்பேன், ரிசல்ட் க்ளீனாக இருக்கணும். அப்போ எவ்வளோ நான் போட்டு குழப்பிருக்கேன், குழப்பி இது வருமா இது வருமா, நான் டக்குன்னு அவசரத்தில் முடிவு எடுக்கக்கூடாது, இப்படி எடுக்கக்கூடாது, இப்படி எடுத்து அட்டன் பண்ண மாட்டேன், இப்படி 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 இப்படின்னு போட்டு குழப்பி எடுத்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். முடிவு வந்து எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், டெஸ்ட் கரெக்டாக இருக்கணும், ரிசல்ட்டு வரணும், பக்காவாக இருக்கணும் ரிசல்ட்டு. ஏன்னா ப்ரிலிம்ஸ் மாதிரி கிடையாது, ப்ரிலிம்ஸில் எவ்வளோ மார்க் எடுத்தாலும் ப்ரிலிம்ஸ் எலிஜிபிள் தான், 130 மேலே எவ்வளோ எடுத்தாலும் எலிஜிபிள் தான், பட் குரூப் 2 அப்படி இல்லை, நீ எடுக்கிற ஒவ்வொரு மதிப்பெண்ணுக்கும் அங்கே என்ன இருக்குது, ஒவ்வொரு மதிப்பெண்ணுக்கும் அங்கே அங்கே டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம், நீ 192 எடுத்தால் ஒரு டிபார்ட்மெண்ட், 192 எடுத்தால் ஒரு டிபார்ட்மெண்ட், 180 எடுத்தால் ஒரு டிபார்ட்மெண்ட், அது ஒவ்வொரு மதிப்பெண்ணுக்கு சொந்த டிஸ்ட்ரிக்ட் எவ்வளோ ஆகுறது வெளி டிஸ்ட்ரிக்கு. ஸோ எவ்வளோ யோசிச்சிருப்பேன் அப்போ நான், நீங்கள் பாஸ் தான் அதில் எந்த மாற்றம் இல்லை, ஓ நீங்கள் மினிமம் அதெல்லாம் நீ பாஸ்ப்பா, நீ கவுன்சிலிங்கில் நீ மொதல் நாள் போனோம், நீ ஸ்டேட் ஃபஸ்ட்டு எடுக்கணும், நான் அதுக்கு தான் அவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன் ரைட்டாப்பா. ஸோ பேட்சுக்கானவங்க மட்டும்தான் அந்த வீடியோ, பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கவனிங்க, பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இதை பார்த்துக்காங்க. யூடியூப்க்கு நான் தனியாக கொடுத்துருவேன், யூடியூப் தனியாக கொடுத்துருவேன், எங்கே இருக்குது, ஓகே பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆ ஓகேப்பா ரைட்டா, இப்போ இந்த அட்டவணையெல்லாம் டைப் ஆகிட்டு இருக்கு, டைப் ஆகிட்டு இருக்கு, இன்னும் நல்லா ப்ரீஃபாக ஒரு அது ஒரு மாதிரி டைப் படிச்சுட்டு இருக்கோம், அது ரொம்ப இன்னொரு நாளைக்குள்ளே ஃபுல்லாக டைப்பிங் ஆகி வந்துடும், அதனால தான் சொல்லிக்கேன் மொத்த அட்டவணை நாளை மாலை தரப்படும் மொத்த அட்டவணை. இப்போ இந்த வாரத்துக்கு என்ன அப்படிங்கிறத இப்போ முதல் சொல்லிட்டோம்னா இதை கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க தான் ரைட்டா. ஸோ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ரைட்டா. முதல் 3 டெலகிராம் குரூப்பு இதை முதல் கவனிச்சுக்காங்க, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில விஷயங்கள் சிலபஸ் சொல்லி புக்கு சொல்லி கொஞ்சம் வருவேன், அதை தனியாக பார்க்கலாம். முதல் உங்களுக்கு இந்த ஷெட்யூலை கொடுத்துருவோம் அப்படிங்கிறதான். 3 டெலகிராம் குரூப்பு ஆல்ரெடி இப்போ நீங்கள் குரூப் கோட் 1-1 இப்படி இருப்பீங்க, குரூப் கோடு 1-2 இப்படி 3 இருப்பீங்கல்ல, குரூப் கோடு இருப்பீங்கல்ல. இப்போ ஒரு குரூப் கோடு இருக்கீங்கன்னா ஒவ்வொரு குரூப்புக்கும் இப்போ இது வந்து இது என்னதுன்னா காமன் குரூப், இதுக்கு பேர் என்னது காமன் குரூப். காமன் குரூப்னா ஒரு மோட்டிவேஷன் ஆடியோ கொடுக்குறதா, மோட்டிவேஷன் வீடியோ கொடுக்குறதோ, ஏதாவது இன்ஃபர்மேஷன் நான் சொல்லணும், இந்த ரேங்க் லிஸ்ட் கொடுக்குறது, மீண்டும் பயன்படாது ஒரு முறை பயன்படக்கூடியது எல்லாத்தையும் இந்த குரூப் கோடில் கொடுத்துருவேன். அது போக இன்னொரு 2 டெலகிராம் கிரியேட் பண்ணுறோம். 2 டெலகிராம் என்ன, 2 தான், 1 டெலகிராம் என்னென்னா கொஸ்டின் பேப்பர் மெட்டீரியல் அந்த ஒன்லைனர் அப்புறம் ஆன்சர் கி வீடியோ வந்து கொடுத்துருவோம். அதுக்கு இதில் அதாவது இம்பார்ட்டண்டாக தேடணும்னா அப்படியே அழகாக வரிசையாக வரணும், யூனிட் வைஸ் மெட்டீரியலாக இருக்கட்டும், புக் வைஸ் மெட்டீரியலாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ரெடி பண்ணலாம்னு வச்சுருக்கோம். இப்போ கான்ஸ்டியூஷனாக ஆர்டிக்கல் மட்டும், இயர்ஸ் மட்டும், முக்கியமான சட்டத்திருத்தம் மட்டும், முக்கியமான ஆணையம் மட்டும், ஹிஸ்ட்ரியாக இயர்ஸ் மட்டும் டேட்டு மந்த்லி அடிப்படையில் முக்கியமான அந்த இது நம்ம அப்படின்னு சொல்லி நிறைய ரெடி பண்ணலாம்னு வச்சுருக்கோம். தமிழறிஞர்கள் ஃபுல்லாக சும்மா நிறைய ஐடியா வச்சுருக்கோம், அந்த இதை ஃபுல்லாக ரெடி பண்ணி இதில் மட்டும்தான் வரும். அந்த மெட்டீரியல் குரூப்னா மெட்டீரியல் சார்ந்தா இருக்கும், அதில் வேறு எதுவுமே வராது, எந்த இது வராது, அது மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா
ஸ்டூடெண்ட் டு ஸ்டாஃப், ஸ்டூடெண்ட் டு ஸ்டாஃப் அப்படின்னா டைரக்டும் நீங்கள் எப்பயுமே கனெக்டிங்கில் இருக்க போகிறீங்க. எப்படி இருக்குன்னா நான் அண்டு ஆறு ஸ்டாஃப், மொத்தம் மூணு ஸ்டாஃப் ரெண்டு ஸ்டாஃபில் ஆறு ஸ்டாஃப், இந்த ஆறு ஸ்டாஃப்மே அந்த டெலகிராமில் இருப்போம், அந்த டெலகிராமில் இருப்போம், அதில் நீங்கள் இருப்பீங்க. அந்த ஆறு ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி ஷெடியூல் இருக்குல்ல உங்களுக்கு, இந்த ஷெடியூல் இப்போ பொதுவாக மண்டேலேருந்து இந்த ஷெடியூல் இப்படி வந்துருக்குல்ல மண்டேலேருந்து பாருங்கள், அது வேறு மாதிரி இருக்கும், இந்த கட்டம் மாதிரி இருக்காது வேறு கட்டமாக இருக்கும். மண்டேல வந்து பார்த்தீங்கன்னா மண்டே டியூஸ்டே அப்படிங்கிற ஒவ்வொரு நாளும் என்னென்ன படிக்கணும், இப்போ ஒரு வாரத்துக்கு என்ன படிக்கணுங்கிறது முதல் டார்கெட் கொடுத்துருவோம். டார்கெட்னா வச்சுருக்கோம் பேர், நீங்கள் பாருங்கள் நாங்கள் வீக்லின்னு வைக்கல, டார்கெட் ஒன், வீக்லி ஒன், வீக்லி டூ, இல்லை டார்கெட், இந்த டார்கெட்டை நீ முடிச்சே ஆகணும், முடிச்சிருவீங்க, முடித்தா வேலை அதான் உண்மை. ரைட்டாங்க, ஏன்னா படிக்காமையே எனக்கு வேலை மட்டும் வேணும் அப்படின்னா எப்படி இருக்கும், நடந்து போனால் தான் வீட்டுக்கு போக முடியும், நான் பாதியில் நின்றுட்டு வீட்டுக்கு போக முடியுமான்னு யோசிச்சுட்டு போக முடியாது. ஸோ அப்போ டார்கெட் ஒன்னா, அப்போ என்னென்னா இப்போ மண்டேன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் அந்த ஸ்டாஃப் டு ஸ்டாஃப், ஸ்டாஃப் டு ஸ்டூடெண்ட்னா நாங்கள் அதில் பத்து கொஸ்டின், தமிழாக இருக்கட்டும், சோசியலாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், அண்டு சோசியல்லே கேட்டகரியா அந்த யூனிட் பேஸ் பண்ணி பத்து பத்து கொஸ்டினாக டைப் அடித்து போட்டுருவோம் அந்த குரூப்பில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராமில் உங்களுக்கு தெரியும், ஒரு ஆன்சர் கரெக்டாக பண்ணால் வெடி வெடிக்கும், தப்பாக பண்ணால் இன்ட்டுன்னு வரும். அப்போது ஒரு கொஸ்டினை எத்தனை பேர் தப்பு பண்ணிங்கன்னு எங்களுக்கு தெரியும், டைரெக்டாக உடனே பார்ப்போம் நாங்கள் ஸ்டாஃப். நாங்கள் ஒரு பத்து கொஸ்டின் அப்போ நான் போடுவேன், இப்போ அன்னைக்கு நாள், அன்னைக்கு நாள் பத்து கொஸ்டின்னா அஞ்சு நாள் என்னாச்சு, ஐம்பது கொஸ்டின் ஆகிப்போச்சு. இந்த டைரக்ட் டு ஸ்டாஃப் நாங்கள் உங்களுக்கு இப்போ நான் இப்போ தமிழில் வச்சுக்கோங்கவே, அந்த வாரம் இப்போ நீங்கள் ஒரு புக்கு படிக்கிறீங்க அல்லது சிலபஸ் வைஸ் படிக்கிறீங்கன்னா ஒரு பத்து கொஸ்டின் நான் போட்டு விடுவேன், போட்டுட்டு ஒவ்வொரு கொஸ்டினுக்கிலையும் ஒரு ஆடியோ இருக்கும், ஒவ்வொரு கொஸ்டினுக்கிலையும் ஒரு ஆடியோ இருக்கும், இந்த கொஸ்டினில் நாலு ஆப்ஷனுக்கானது இதுதான்ப்பா, அந்த நாலு ஆப்ஷனில் இதுதான் நீங்கள் அடிச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு ஆடியோ இருக்கும், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு ஆடியோ இருக்கும். அப்போ பத்து கொஸ்டின் போட்டுருவேன், சயின்ஸ் சாரா அவர் ஒரு கொஸ்டின் போட்டு ஒரு ஆடியோ கொடுத்துருவார், ரைட்டா, அதுக்கப்புறம் சோசியலா நான் வரேனா ஒரு கொஸ்டின் போட்டு ஒரு ஆடியோ கொடுத்துருவோம். இந்த மாதிரி டைரக்டர் ஸ்டாஃப், இதில் இன்னொரு மூணு பேர், நான் மட்டும் இல்லை இன்னொரு மூணு ஒரு லேடி ஸ்டாஃப் இருக்காங்க, ஏன்னா அவங்களாம் வெல் நோன், இந்த வட்டம் கிட்டத்தட்ட அவங்களாம் பெரிய பிக் மார்க் எடுத்திருக்காங்க, நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க, இந்த சின்ன சின்னதாக ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்களும் இதில் வந்து மூணு பேரை ஆட் பண்ணுறேன் நான், ரைட்டாக மூணு பேர் ஆட் பண்ணுறேன். அதில் ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்காங்க, புதுசாக இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் இந்த இதுக்காக, ரைட்டா. அப்போ கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, நிறைய என்கிட்ட சொன்னாங்க சரி இதை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். குரூப் டூ லெவல்னால அவங்க பிரச்சனை இல்லை, அவங்க குரூப் டூ ஆல்ரெடி பாஸ்டு, குரூப் டூ இப்போ மெயின்ஸ் இதுக்காக இது பண்ணுறாங்க, சும்மா ஜஸ்ட் தான் இருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ என்னென்னா இந்த கேட்டகரியில் என்னாகும்னா டெய்லி உங்கள்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கொஸ்டின் வந்துருதுன்னு வச்சுக்காங்க, முப்பது டு நாற்பது கொஸ்டின் வருதுன்னா அப்போ டக்கு டக்குன்னு அட்டன் பண்ணிவிங்க, அது பெண்டிங் நின்றுக்கிட்டே இருக்கு நீங்கள், ஏன்னா எத்தனை பேர் கவுண்ட் அட்டன் பண்ணிட்டீங்க, அது வெடி வெடிக்கும் டக்குன்னு, தப்புன்னு தப்பு, ரைட்னா ரைட்டு, அது கீழே ஆடியோ இருக்கும் உடனே கேட்டுருவீங்க. அப்போ டைரக்ட் டு டைரக்ட் ஸ்டாஃப் டு ஸ்டூடெண்ட் நாங்கள் கனெக்டிங்கில் இருக்கோம். ஆன்லைன் டெஸ்ட் கொடுக்கணும்னா நீங்கள் எழுதுறீங்க, எழுதலைன்னா பார்க்க முடியாது, நான் போய் நான் ஒவ்வொரு நாள் ரிப்போர்ட் பார்க்கணும், நான் இங்கே லைவ் டெஸ்ட் கொடுக்கணும், வீடியோ கொடுக்கணும், உங்களுக்கு என்னென்னு பார்க்கணும், ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது எனக்கு. அப்போ டேரக்ட் டு டேரக்ட்னா பத்து கொஸ்டின் நான் போட்டு அன்றைக்கி சாயங்காலம் போய் என் பத்து கொஸ்டினுக்கு எத்தனை பேர் அட்டன் பண்ணீங்க, எவ்வளோ பேர் என்ன தப்பு பண்ணீங்க, ஏன் அதை தப்பு பண்ணீங்கன்னு ஒரு அனலைஸ் பண்ணிடுவேன். ஸோ அப்போ எனக்கு வந்து ஓ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸோட வீக்னஸா அப்படின்னு கண்டுபிடிச்சி இன்னும் அதை சரி பண்ணுறது, அந்த வாரத்தில் ட்விஸ்ட்டு ஏற்றி நல்லா கொஸ்டின் செட் பண்ணும்போது எனக்கு ஒரு ஈஸி ஐடியா கிடச்சிரும், ஓ இதை தான் நீ தப்பு பண்ணுற, அப்போ அதை கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிரும், அதான் டேரக்ட். அப்போ மூணு டெலகிராம், ஒரு டெலகிராம் அது சொன்னால் காமன் குரூப், ஒரு மோட்டிவேஷன், ஏன்னா எல்லோரும் மோட்டிவேஷன் கேட்குறது இல்லை, குறிப்பிட்ட ஒரு மோட்டிவேஷன் கேட்பாங்க, குறிப்பிட்ட இன்ஃபர்மேஷன் கரெக்டாக கொடுங்க, இந்த மாதிரி இருப்பாங்க. சில பேர் இல்லை எனக்கு மெட்டீரியல் பிடிஎஃப் கொஸ்டின் கரெக்டாக வீடியோ லிங்க் இருக்கணும், எனக்கு ஒரு கொஸ்டின் தான் கொஸ்டின் இருக்கணும், எப்படி ப்ராப்பராக இருக்கணுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு கேட்டகரியில், அதான் மூணு டெலகிராம் முடிஞ்சு வச்சு, வேறு எதுவுமே அது இது இதுன்னு போட்டு குழப்ப வேண்டியதில்லை, நேட்டா எல்லாத்துக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஐடியா இருக்குது, நேட்டா இதுதான் ஃபஸ்ட்டு நான் செய்ய போகிறேன். செஞ்சுட்டு நீங்கள் அதே மாதிரி வீக்லி, வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஒரு எக்ஸாம், சண்டே எக்ஸாம் எழுத போகிறீங்க, சண்டே 200 கொஸ்டின் எழுத போகிறீங்க, சண்டே 200 கொஸ்டின் எழுத போகிறீங்க, அதில் தமிழ் 100, ஸ்டாண்டர்ட் வைஸ் போகும், ஸ்டாண்டர்ட் வைஸ் இப்போ சிஸ்து இந்த வாரம் ஆரம்பிச்சிடும், ஸ்டாண்டர்ட் வைஸ் ஏன் படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு, சிலபஸ் சொல்லும்போது சொல்கிறேன், ஏன்னா ரெண்டு விதமாக படிக்கணும், சிலபஸ் வைஸும் படிக்கணும், ஸ்டாண்டர்ட் வைஸ் படிக்கணும். ஸ்டாண்டர்ட் வைஸாக படிக்கிற 100 கொஸ்டின் நீங்கள் சண்டே எழுதுவீங்க, சிலபஸ் வைஸ் நான் கொடுக்க போகிறேன், சிலபஸ்னா பாரதியார் எடுத்துக்கிட்டால் எல்லாத்தையும் மெட்டீரியலும் ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம், ரைட்டா. இப்போ இலக்கணம்னா ரெண்டு டாபிக், ஒரே நடையில் ரெண்டு டாபிக், இலக்கியத்தில் ரெண்டு டாபிக், ஆறு டாபிக், அதையும் வீடியோவில் கொடுத்து வீடியோ நடத்த போகிறேன், நடத்தி கொடுத்து அந்ததையும் என்ன பண்ண போகிறோம், அந்த வாரம் சாட்டர்டே எடுத்துக்கிட்டால் அது ஒரு 100 கொஸ்டின் எழுதுவீங்க. அப்போ தமிழில் ஸ்டாண்டர்ட் வைஸும் நம்ம நல்லா படிச்சிட்டோம், சிலபஸ் வைஸும் நல்லா படிச்சிட்டோம், தரமாக படிச்சிட்டோம், அப்போ அது பெரிய திருப்தி இருக்கும், 100க்கு 100 மிஸ் ஆகாது, ரைட்டாங்க. அதே மாதிரி ஜிஎஸ் இங்கே பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் வந்து யூனிட் வைஸ் வைக்கலாம், இங்கே வந்து யூனிட் வைஸ் வரும், அந்த வாரம் அந்த ஒரு யூனிட்டை முடிச்சிடும், ஏன்னா 7 வாரம் தான் என்ன எக்ஸாமுக்கு இருக்குது, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, 7 49 50 டேஸ் பிளான் தான் போடுறேன், லாஸ்ட்டு 10 டேஸ் எதுக்கானா 5 மாடல் டெஸ்ட் எழுதவும், 5 நாள் நல்லா ரிவிஷன் பண்ணவும், இப்படி தான் இருக்குது, 5 நாள்னா 10 நாளுமே ரிவிஷன் தான். இந்த 50 டேஸ்க்குள்ளே நான் சொன்ன மாதிரி பிளான் பண்ணி வந்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சிருவீங்க, சிலபஸே கம்ப்ளீட் பண்ணிடலாம், சூப்பராக முடிச்சிடலாம்.
அது ஃபாஸ்ட்டாக நெருக்கி முடிச்சிடலாம். ஒரு யூனிட் இருக்குன்னா அந்த வாரம் அந்த யூனிட்டை பற்றியே டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் வந்துடுவோம். நான் லைவ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வெட்னஸ்டே லைவ் வருவேன், ஃப்ரைடே லைவ் வருவேன், ரைட்டா? நீங்கள் திங்கள் நீங்கள் வந்து மண்டே டியூஸ்டே படிச்சிருப்பீங்கல்ல, இந்த ரெண்டு நாள் படித்ததை நான் வெட்னஸ்டே, இந்த மூணு நாள் படித்ததை வெட்னஸ்டே லைவ் டெஸ்ட் ஃபுல்லாக கேட்டு 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 சூப்பராக மைண்ட் செட் பண்ணி விட்டுருவேன். வியாழன் வெள்ளி படிச்சிருப்பீங்கல்ல, ரெண்டு நாள் படித்தது ஃபுல்லாக அன்னைக்கு ஒரு லைவ், ஏன்னா அன்னைக்கு சனி ஞாயிறு அடுத்த நாள் நீங்கள் வந்து சனி ஞாயிறு சார் நீங்கள் சப்ஜெக்ட்குள்ளே போகிறனால நான் அது முதையே கொடுத்துருவேன். அதேமாதிரி உங்களுக்கு காலைல 4:30 மேக்ஸாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், ஜிகேவாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், 4:30 to 7 மணிக்குள்ளே எல்லா வீடியோவும் வந்துடும் உங்களுக்கு வந்து. அன்னைக்கான வீடியோ இப்போ என்ன நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க, அன்னன்னைக்கு வீடியோ அன்னன்னைக்கு நம்ம வீடியோ காலைல பார்த்துடணும், அப்படியே படிக்க ஆரம்பிச்சிடணும், நைட்டு அப்படியே ஓகே ஒரு சின்ன டெஸ்ட் போட்டுடணும், அவ்வளோதான். அந்த மாதிரி இருக்கணும், ஏன்னா குரூப்பில் டெஸ்ட் வருதுல, அப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா கடை கடந்து கரெக்டாக போய்கிட்டே இருக்கும். கொஞ்சம் வீடியோ டிலே ஆகுது இல்லை டெஸ்ட் டிலே ஏதாவது ஏதாவது ஒன்று ஏற்ற இறக்கமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு மைண்ட் டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ அதில் இது பிளான் பண்ணியிருக்கோம், 4:30 to 7 o'clock உங்களுக்கு வர வேண்டிய எல்லாமே இதில் வந்துடும். ஏற்கனவே நம்ம 6 to 12 நம்ம தமிழ் முடிச்சு கொடுத்துட்டோம், இப்போ சிலபஸ் வைஸாகவும் திரும்ப உங்களுக்கு எடுத்து கொடுக்க போகிறேன். ரெட்டா கொஞ்சம் ரிஸ்க்கான ஒர்க்கு தான், பட் ரிஸ்க் எடுத்தால் தானே நீங்கள் இருந்தால் ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி இதோட குரூப் 2 நோறிக்கு தரேன் நீங்கள் இல்லை, அதில் தான் ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷன் ஆகிட்டேன். அப்போ ரைட்ரா பட்டைய கலப்பிடலாம்டா அப்படின்னு. ஸோ அவள் வெட்னஸ்டே ஃப்ரைடே நான் லைவில் வந்துடுவேன், லைவில் வந்தே கொஸ்டின் கேட்டுவேன். ரெண்டு லைவ் வாரத்தில் புதன் வெள்ளினா என்னோடய லைவ் இருக்கும், ரைட்டா? நைட்டு 9 o'clock என்னோடய லைவ் இருக்கும், 8 o'clock கூட வந்துடுறேன். 8 o'clock வந்து ஏன்னா லைவ் வந்து ஒரு 1 hour இருக்கும், அது அதிகபட்சம் 1 hour தான், 1 hour எவ்வளோ கொஸ்டின் கேட்க முடியும் கேட்டுருவேன். யூடியூப்பில் லைவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் காமனாக பொதுவாக அப்பப்போ முக்கியமான ஏதாவது இன்ஃபர்மேஷன் தான் ஒரு 10 questions வந்து கேட்டு, இந்த 10 questionக்கு என்னப்பா ஆன்சரு ஆ சொல்லுங்கப்பா, ஆ ரைட்டுப்பா சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா அப்பப்போ கேட்பேன். அது உங்களுக்கு ஒரு போனஸ் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம், ரைட்டாங்க? ஸோ இதெல்லாம் நான் பிளான் பண்ணியிருக்கேன், ரைட்டா? இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, நான் அந்த ஷெட்யூலை ஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ டெலகிராமில் டிவைட் பண்ணிட்டோம், டெஸ்ட்டு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் டு ஸ்டூடெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 200 questionல இது நான் உங்களுக்கு எல்லாமே டைப் படிச்சிருக்கேன், அது பாக்ஸ் பாக்ஸாக போட்டு உங்களுக்கு கொடுப்போம், அது பார்த்தேன்னா உங்களுக்கு தெரியும். இந்த 200 questionல 100 questions ஸ்டாண்டர்ட் வைஸ் வந்துருதா, 100 questions இங்கே சிலபஸ் வைஸ் வந்துருதா, அதுக்கப்புறம் ஜிஎஸ் 50 questions வந்துருதா, ஏன்னா ஏற்கனவே ஜிஎஸ் இங்கேயே நாங்கள் டெஸ்ட்லேயே நிறைய கொஸ்டின் கேட்டுருவோம், இங்கேயும் 50 questions வந்துருது ஜிஎஸில். மேக்ஸ் 25 இங்கே வந்துருது, மேக்ஸ் டெய்லி டெஸ்ட்டும் வந்துடும் 10 sum. ஆனால் டைமர் டெஸ்ட்டு, டைமர் டெஸ்ட்னா நாங்கள் டைமர் மேலே ஓடிக்கிட்டே இருக்கோம், ஏன்னா அப்புறம் தான் எக்ஸாம் வரல போய் நீங்கள் நல்லா ஈஸியாக கிளியர் பண்ணுவீங்க, இல்லாட்டி ஒரு செம்மை நாளை கழிச்சு வரைக்கும் செஞ்சுட்டு இருப்பீங்க, அப்போலாம் பாஸ் ஆக முடியாது. டைமர் டெஸ்ட், இந்த டைமர் டெஸ்ட் மூலமாக என்ன பண்ணுறீங்கன்னா அன்னன்னைக்கு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறீங்க, அன்னன்னைக்கு வந்து அந்த டைமுக்குள்ளே செய்யணுங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணி வர்றீங்க. ஸோ அது ரொம்ப ஒரு பெனிஃபிட்டானது. இந்த 200 questions ஏன் வைக்கிறோம்னா டிஎன்பிசியோட டைமிங் மாதிரியே கொடுத்துருவோம், கரெக்டாக உங்களுக்கு வந்து கொஸ்டினே பார்த்தீங்கன்னா முத நாள் சாயங்காலமே வந்துடும், கொஸ்டின் வந்து முத நாள் சாயங்காலமே வந்துடும், முத நாள் சாயங்காலம் நைட்டு வந்ததுனால பிரிண்ட் எடுத்துக்காங்க, என்னென்ன பண்ணிக்காங்க. அடுத்த நாள் உங்களுக்கு என்ன ஆகும்னா காலைல நீங்கள் எக்ஸாம் ஆளுக்கு ஆரம்பிக்கிற மாதிரி 9:30 எக்ஸாம் ஆரம்பித்து முடிச்சிடணும், 1 hour நாங்கள் ஆன்சரிக்கு கொடுத்துருவோம், 1 hour ஆன்சரிக்கு கொடுத்துருவோம் நீங்கள், ஏன்னா மற்றவங்களுக்காக யாருக்கு வெயிட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை, 1 hour ஆன்சரிக்கு கொடுத்துருவோம், ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம், நீங்கள் டக்டக்னு டைப் படிக்கிறீங்க. இப்போ தமிழாக இருந்தால் 90 எடுத்தால் மட்டும்தான் தமிழ் ரேங்க் லிஸ்ட்டில் வருவீங்க, மேக்ஸாக இருந்தால் 20 எடுத்தால் மட்டும்தான் மேக்ஸ் ரேங்க் லிஸ்ட்டில் வருவீங்க, ஜிஎஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 130 மொத்தமாக கலந்து 130 மேலே எடுத்தால் தான் அந்த ரேங்க் லிஸ்ட்டில் வருவீங்க. அப்போ மினிமம் கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், கட் ஆஃப் ஏன் ஃபிக்ஸ் பண்ணேன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் அதை ஃபுல் திருப்தியாக ரிசல்ட் வேணுங்க எனக்கு, அதான் எனக்குங்க இல்லை உங்களுக்கு வேணாமா, அப்புறம் உங்கள் வீட்டுக்கு வேணாமா, அதனால் இதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக பண்ணால் மட்டும்தான் அடித்து வெறித்தனமாக நீங்கள் படிப்பீங்க அப்படிங்கிறது தான். 5 model கொஸ்டின் ரெடி ஆயிடுச்சு, இப்போ June 10 உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும், நீங்கள் அதை ஜூலையில் ஓப்பன் பண்ணி அந்த 5 model எழுதிக்கலாம், ஜூன்லேயே உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுருவேன், ரைட்டா? உங்களுக்கு ரைட்டா இதில் வந்து அந்த ஆல்ரெடி அந்த அமௌண்ட்டு அந்த 200 அந்த ரெனுவலாக என்னமோ ஒன்று சொல்லியிருப்பேன், குரூப்பில் சொல்லியிருப்பேன், யார் அந்த அட்ரஸ் வாங்கியிருப்போம், ஆல்ரெடி அட்ரஸ் வாங்கியிருப்போம், அவங்களுக்கும் வந்துடும். அட்ரஸ் வாங்கலை வைக்கலை அந்த நீங்கள் ஓல்டு பேட்சாக இருக்கீங்கன்னா அந்த 200 மட்டும் கட்டி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த கொஸ்டின் பேப்பர் வேணுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் PDF அட்டன் பண்ணுறதுனால கடைசினது ஒரு பிரயோஜனம் இல்லை, ரைட்டா? 200 இந்த 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 சட்டம் 450 இந்த சட்டை 490 ஒன்றும் இல்லை, இந்த சட்டை 490 புரியும் உங்களுக்கு, அவ்வளோதான், பெரிய விஷயம்லாம் இல்லை. இந்த சட்டை ஒரு 3 months உழைக்குமா, ஆனால் இந்த 200 நீங்கள் செலவழிக்கிற காஸ்ட் வந்து அதில் எனக்கு அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை, புக்கே கொரியரு பேக்கிங்கே எல்லாம் சரியாக இருக்கும் GST, ரைட்டா? ஆனால் அந்த 5 model ஓஎம்ஆர் சீட்டில் எழுத வச்சு கிராஸ் டோட்டல் கரெக்டாக ப்ராப்பராக நடத்தணும்னு, ரைட்டா? இது யூடியூப்காரவங்க எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறேன், எல்லாம் ஒட்டு மொத்தமாக எழுத போகிறாங்க, எல்லாருக்கும் அந்த 5 model ஃபுல் திருப்தியாக இருக்கணுங்கிறது தான் இந்த பிளான், ரைட்டாங்க? ஸோ அதனால் அது என்னங்கிறத நான் குரூப்பில் ஆடியோவில் சொல்கிறேன். ஸோ இதுதான் பிளான், ரைட்டாங்க? இன்னும் நிறையா விஷயம் நான் சொல்லலை, இன்னும் நான் வந்து ப்ராப்பராக இப்போ யூடியூப்பில் நான் சொல்லுவேன் வரிசையாக, இப்போ யூடியூப்பில் வந்து கேட்டிருக்காங்க நிறையா பேர் வந்து புதுசாக கேட்டிருக்காங்க, ஸோ அவங்களுக்கு இப்போ நான் சொல்லும்போது இப்போ நீங்கள் அதை கவுனிங்க, அது அப்படியே எல்லாமே உங்களுக்கு வரும், அதில் A to Z எல்லாமே வரும். இப்போ இதில் ரொம்ப பெஸ்ட்டான ஆனால் ஆல்ரெடி உங்களுக்கு பண்ணுறதான எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டு என்னென்னா அந்த 2 நாள் லைவ் வர்றது, 2 நாள் லைவ் வர்றது,
ஏன்னா வெனஸ்டே ஃப்ரைடே லைவ் வந்துடுறோம், கட்டாயம் லைவ் வந்துடுவோம், ரைட்டா? டெய்லியும் டெஸ்ட்டும் வந்துடுது. ஏன்னா நல்லா படிக்க விடணும், நல்லா படிக்கணும் ஃபாஸ்ட்டாக. இது பிளான் ஏ. பிளான் பி நீங்கள் போடணும். இப்போ இந்த வாரம் வந்து நீங்கள் நிறையா நல்லா படிச்சிருப்பீங்க, பிளான் பின்னு ஒன்று போட்டு நீங்கள் கொஞ்சம் படிச்சுக்கிட்டே இருக்கணும், நீங்கள் படிக்கணும். அப்போ தான் அச்சீவ் பண்ண முடியும். பிளான் ஏ எங்களோட பிளான் பக்காவும் முடிச்சுட்டு பிளான் பி படிக்கணும். இப்போ ஷெட்யூலுக்குள்ளே போவோம். முதல் இந்த இதை படிங்க. நான் இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக அதை பற்றின எல்லா டீட்டெயிலும் நான் க்ளீனாக அழகாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ பேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் கொடுக்குறனால சொல்கிறேன். ரைட்டாங்கப்பா, இப்போ பாருங்க, மண்டே விடுங்க. இன்றைக்கி டியூஸ்டே, இன்றைக்கி ஆரம்பித்து சண்டே வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஏன், என்ன காரணம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ தனி வீடியோவிலே வந்து சொல்கிறேன். இப்போ நான் தனியாக ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு இது என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ரைட்டாங்க, தேங்க்யூ, தேங்க்யூ. இப்போ கண்டினியூவாக சொல்லிட்டு தனி வீடியோவில் அழகாக சொல்கிறேன். ரைட்டாங்க.